வெல்கம் டு ரியல் மாஸ்க் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம ஒரு சூப்பரான டாபிக் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் பட்டன்ல ஆல்ங்கறத பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போட்டோன்ன வீடியோஸ் உடனே உடனே உங்களுக்கு வரும். இன்னைக்கு நம்ம கண்ட்ரோலா இருந்தா எல்லாத்தையுமே சாதிக்க முடியுமா அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உணரக்கூடியதுதான் சுயகட்டுப்பாடு அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு சொல்லலாம், நம்ம சாப்பாடுல கட்டுப்பாடா இருக்கணும். இன்னும் நம்ம ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா அதை கரெக்டா கட்டுப்பாடா செல்ஃப் கான்ஃபிடன்ஸா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது எல்லா விஷயத்துக்குமே பொருதும். உதாரணமா, நம்ம இன்னைக்கு இந்த சாப்பாடு தான் சாப்பிடணும், இந்த ஒரு வாரத்துக்கு நம்ம இந்த சாப்பாடு தான் சாப்பிடணும் அப்படின்னும் அந்த விஷயத்துக்கும் பொருதும். இன்னும் ஒரு நல்ல செயலை நம்ம செய்யணும், இது கண்டினியூஸா செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம செல்ஃப் கண்ட்ரோலா இருந்தா நம்மளால செய்ய முடியும். இந்த செல்ஃப் கண்ட்ரோல்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே நன்மைகளும் இருக்கு, தீமைகளும் இருக்கு. நம்ம ஒரு நன்மையை நோக்கி நம்ம அந்த செல்ஃப் கண்ட்ரோலா செஞ்சோம் அப்படின்னா அது நன்மையை சார்ந்துதான் இருக்கும். இன்னும் நம்ம ஒரு என்னன்னே தெரியாம இதை நம்ம செல்ஃப் கண்ட்ரோலா செய்யணும் அப்படின்னு செய்வோம், அது வந்து நமக்கு தெரிஞ்சும் நடக்கும், தெரியாமையும் நடக்கும், அது தீமையா கூட இருக்கலாம். இப்ப நம்ம செல்ஃப் கண்ட்ரோலா இருக்கோமா? நம்ம எல்லா விஷயத்துலயும் செல்ஃப் கண்ட்ரோலா இருந்தா நம்மளால ஒரு பெரிய வீடு கட்ட முடியுமா, இல்ல பெரிய கார் வாங்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்ல. ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி மாதிரி. இப்ப நம்ம காலையில சாப்பிட்டு நம்ம ஒரு வேலையை தொடர்ந்து செய்யறோம்னா அந்த வேலையை ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி, நம்ம சாப்பிட்டது நமக்கு குறைய குறைய நம்ம எனர்ஜி அந்த சாப்பிட்டது எல்லாம் ஜீர்ணம் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு எப்படி அந்த எனர்ஜி லாஸ் ஆகுதோ அதே மாதிரிதான் செல்ஃப் கண்ட்ரோலும். நம்ம மூளை வந்து நம்மளை எச்சரிச்சுக்கிட்டே இருக்கும், நம்ம நினைச்சிருப்போம் இதை செய்யக்கூடாது அப்படின்னு. உதாரணமா, இன்னைக்கு இந்த பர்கரை நம்ம ஒரு மாசத்துக்கு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா அந்த பர்கரை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம மைண்டு, நம்ம ஃப்ரண்ட் மைண்ட் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும், சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாது. ஆனா நம்ம எமோஷனல் மைண்டும் ஒரு மைண்ட் இருக்கு. மைண்ட் என்ன நம்மளை சொல்லும் அப்படின்னா, நீ அதை செய், நீ அதை செய், அதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி தோணிக்கிட்டே இருக்கும். நம்ம அதையும் தாண்டி நம்ம செல்ஃப் கண்ட்ரோலா இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா விஷயத்துக்கும் நோ 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம மூளை ஒரு சமயம் எல்லாத்தையுமே எடுத்துக்கவே எடுத்துக்காது. நம்ம எது இருந்தாலும் இவன் நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டான் அப்படிங்கிறதுனால நமக்கு நெகட்டிவ் எனர்ஜியா மாத்தக்கூடியதா இருக்கும். ஸோ அதனால நம்ம செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி மாதிரி. அது எந்தெந்த விஷயத்துக்கு எப்படி எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கணுமோ அந்த மாதிரி நம்ம செல்ஃப் கண்ட்ரோலை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு நம்ம ஒரு வீடு வாங்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த வீட்டுக்கு தேவையான பணத்தை சேமிக்கணும், சேகரிக்கணும்னு வச்சுக்கோங்க. நம்ம எதுவுமே நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் கூட வாங்காமல் எல்லாத்தையும் நம்ம அந்த வீடு வாங்கணும், கண்ட்ரோலா இருக்கணும், செல்ஃப் கண்ட்ரோலா இருக்கணும், சேமிக்கணும் சேமிக்கணும் சேமிக்கணும்னு சொல்லி நம்ம ஹெல்த்தை கூட கவனிக்காம நம்ம அந்த வீடு வாங்கணுங்கிற ஒரு கண்ணோட்டத்துக்கால அந்த செல்ஃப் கண்ட்ரோல் வந்து எப்படி மாறிடும் அப்படின்னா நம்ம உடல் நலத்துக்கும் கேடுகள் இருக்கிறதா ஆயிரும். நம்ம எதுவுமே சாப்பிடாம இந்த உலகத்துல நம்ம அன்றாட சந்தோஷங்களா இருக்காம நம்ம சேகரிச்சுதான் வீடு வாங்கணும் அப்படிங்கிறது இல்லை. இதுதான் செல்ஃப் கண்ட்ரோல். எதுல நம்ம சிக்கனமா சேமிக்க முடியும், இந்த விஷயம் பண்ணா நம்ம சேமிக்க முடியும், இந்த விஷயம் பண்ணா நம்மளால சேமிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பிளான் போட்டு கட்டுப்பாடா ஒரு திட்டமிட்டு நம்ம கண்ட்ரோலா இருக்கணும். சில விஷயங்கள்ல நம்ம வந்து எல்லா விஷயத்துக்கும் நம்ம காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட் தூங்குற வரைக்கும் ஏகப்பட்ட செல்ஃப் கண்ட்ரோல் நமக்குள்ள இருக்கு. பல்லு விளக்கணும், காலையில எந்திரிச்சோன்னா பல்லு விளக்கணும் அப்படிங்கிறது கூட ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் தான். நம்ம பல்லு விளக்காம கூட இருக்கலாம், ஆனா நம்ம என்ன பண்றோம், பல்லு விளக்கணும் அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம செல்ஃபை வந்து மோட்டிவேட் பண்ணி நம்ம நல்ல செயல்களை செய்யக்கூடியவங்களா இருக்கும். ஸோ எல்லா விஷயத்துலயும் இந்த செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது நமக்குள்ளேயே. இன்னும் நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரு சின்ன குழந்தை இருக்கு, உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, ஒரு 5 வயசு 10 வயசு குழந்தைங்களா எடுத்துக்கோங்க. இந்த குழந்தைங்களுக்கு, அந்த குழந்தைக்கு ஃபாதரும் சரி மதரும் சரி ரெண்டு கண்ணோட்டமான உலகத்தை காமிப்பாங்க.
ஏன்னா கிட்டத்தட்ட அந்த அந்த 5 வயசு குழந்தைக்கு என்ன இருக்கு இந்த உலகத்துல அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் அதிகமா இருக்கும். அவங்க வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1000 க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, இது எப்படிமா அது எப்படிமா அப்படின்னு. இப்போ அந்த குழந்தைகளுக்கு நம்ம ஒண்ணு கத்து கொடுக்கும் போதும் சரி, நம்ம ஒண்ணு காமிக்கும் போதும் சரி, டாடி வந்து அவங்க கண்ணோட்டத்துல ஒரு விஷயத்த சொன்னாலும் மதர் வந்து அவங்க கண்ணோட்டத்துல சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு அந்த குழந்தையோட செல்ஃப் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா ஒரு மதர்டையும் ஃபாதர்டையும் தான். அப்ப இவங்க அந்த குழந்தைக்கு எந்த மாதிரி ஒரு சொசைட்டியை காமிக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் அந்த குழந்தையும் வளரக்கூடியதா இருக்கும். அப்ப இந்த மாதிரி ஒரு 5 வயசு 10 வயசு குழந்தைங்களுக்கே நம்ம அதிகமான விஷயங்களை சொல்லி கொடுக்கும் போது நம்ம செல்ஃப் கண்ட்ரோலா எது சொல்லி தரணும், எது சொல்லி கொடுக்க கூடாது, எப்படி நம்ம சேகரிக்கணும், எந்தெந்த விஷயத்துக்கு கண்ட்ரோலா இருக்கணும், எந்த விஷயத்துக்கு கண்ட்ரோலா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். அப்பதான் நம்ம கரெக்டான முறையில வழி நடத்த முடியும். எந்த ஒரு வேலையா இருந்தாலும் நம்ம வழி நடத்த முடியும். இதுல இருந்து உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செல்ஃப் கண்ட்ரோலா இருக்கணும் அப்படின்னா உங்களால முடியும். ஒரு விஷயத்துல நம்மளால செல்ஃப் கண்ட்ரோலா இருக்க முடியும். அதுல நன்மையும் இருக்கலாம் தீமையும் இருக்கலாம், அதை அறிஞ்சு ஆராயக்கூடியவங்களா நீங்க இருக்கணும். அதே மாதிரி செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஒரு வகையான எனர்ஜி தான் தவிர, நமக்கு எனர்ஜியா காலையில எழுந்திரிச்சோட செல்ஃப் கண்ட்ரோலா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டே இருக்கும்போது எல்லா விஷயத்துலையும் செல்ஃப் கண்ட்ரோல் செல்ஃப் கண்ட்ரோல்னு வரும் பொழுது ஒரு சில கட்டத்துல நம்ம செல்ஃப் கண்ட்ரோலை இழக்கக்கூடியவங்களா இருக்கும். உதாரணத்துக்கு கோபம், ஒரு 2 மனிதர்கள் பேசிட்டு இருக்கும் போது ஒரு கோபம், அப்படி ஒரு கோபம், இவங்க பக்கம் இருக்க நியாயத்தை இவங்க பேசுவாங்க, இவங்க பக்கம் இருக்க நியாயத்தை இவங்க பேசுவாங்க, நம்ம வந்து அது 2 கண்ணோட்டத்துலதான் பார்ப்போம். இந்த மாதிரி 2 கண்ணோட்டத்துல மட்டும் பார்க்காம 3வதா ஒரு கண்ணோட்டம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்ப எனக்கு எதிராளியா பேசுறவங்க முன்னாடி நின்று பேசக்கூடியவங்க கோபமா பேசுறாங்க அப்படின்னா நம்ம எப்படி சிந்திக்கணும், 2 கண்ணோட்டத்துல சிந்திக்கூடாது, நம்ம சொல்றதெல்லாம் கரெக்டுன்னு சிந்திக்க கூடாது, அந்த நேரத்துல எப்படி சிந்திக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3வதா ஒரு முறை எப்படின்னா, அவங்க பக்கமும் நியாயம் இருக்கலாம், அவங்க சொல்றதுலயும் சிலது கரெக்டா இருக்கலாம், நம்ம சொல்றதுலயும் சிலது கரெக்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க உங்க செல்ஃப் கண்ட்ரோல சுய ஒழுக்கத்தை இந்த மாதிரி நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு குட் சொல்யூஷனை உங்களால கண்டுபிடிக்க முடியும். எப்பயுமே நம்ம தான் அப்படின்னு சொல்லி நம்ம கருத்தை சொல்லிட்டே இருக்கிறது மூலியமா எந்த ஒரு சொல்யூஷனும் உங்களோட ப்ராப்ளம்க்கு கிடைக்காது. ஸோ செல்ஃப் கண்ட்ரோலா இருந்து நம்மளால 3வது வழியில யோசிச்சு நம்மளால ஒரு விஷயத்துக்கு சொல்யூஷன் கொண்டு வர முடியும் அப்படின்னா இந்த மாதிரி யோசிக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. நீங்க இந்த மாதிரி யோசிச்சு இந்த மாதிரி செல்ஃப் கண்ட்ரோலா இருந்து கூட உங்களால எதை வேணாலும் சாதிக்க முடியும். சொல்ல போனா ஒரு வீடு கூட வாங்க முடியும். அதுக்குன்னு சொல்லி எல்லா இதுலேயும் கட்டுப்பாடு வந்து நமக்கு அவசியம் இல்லை. எந்த மாதிரி கட்டுப்பாடாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு அவசியம், சுய கட்டுப்பாடு. இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு சில கருத்துக்கள் புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் உங்களுக்கு ஏதாவது டாபிக் வேணும், அந்த டாபிக் பற்றி நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலுக்கு கண்டினியூஸாக உங்கள் சப்போர்ட் கொடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு சூப்பரான டாபிக்ல அடுத்த வீடியோல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.